First blood. இந்த மயத்துக்கு தான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டினு போறீங்க, எங்க கூட்டினு போறீங்க, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சிருக்குது, எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பிசி பிளேயருக்கும் நமக்கும் நடந்த ஒரு ஒன் விசஸ் ஒன் பயங்கரமான வீடியோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர், ஓகேவா, அவர் வந்து பிசி பிளேயர், அது முதல்ல உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண தேவையில்லை, நானே நிறையா இடத்துல ஸ்கிப் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வீடியோ பார்க்குற அளவுக்கு நான் வந்து வீடியோ ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் கொடுத்துருங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லும் போதே ஒரு எட்டு நல்லா நறுக்குன்னு வந்துருச்சு. இதேமாரி தான் நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிசி பிளேயரோட மூவ்மெண்ட் ஸ்பீடு எப்படின்னு சொல்லுங்கள். என்னடா பிசி பிளேயர் அடிப்பியோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பிசி பிளேயர் ஒரு அடி அடித்தாலும் எப்படி அடிப்பார்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அவர் வந்து டேலண்டான பிளேயர் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ மொபைல் வச்சுக்கோ, போக்கோனா தெரியல என்ன அடி விழுவுன்னு. அதே மாதிரி தான் போக்கோ மொபைல் வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மொபைல் வாங்குறதா இருந்தால் போக்கோவில் 8 GB ரேம், ஓகேவா, 8 GB ரேம் வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நல்லாவே கேமிங்க்கு தகுந்த மொபைல் தான். பார்த்திங்கன்னா 2வது 8 விழுந்துருச்சு, இதே தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா இப்போ கேம் விளாட்றீங்கன்னா கேமுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து விளையாடுறதை பொறுத்து தான் உங்களோட மொபைல், ஓகேவா. உங்கள் மொபைல் இருந்து விளாண்டுலாம் அப்படின்லாம் இல்லை. 2 GB ரேம்லேயே நல்லா விளாட்றாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மொபைலாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடு அது இது எல்லாமே நல்லாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2 GB ஹெல்மெட் ஆகிட்டாரு. நான் இந்த மேட்ச்சில் ஒரு அடி போட்டலான்னு தான் இருந்தாலும் ஹெல்மெட் ஆகிட்டாரு. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் வச்சு நம்மளுக்கு வந்து சோழி முடிச்சிருவார் தலைவர். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் வந்து பிசி பிளேயர், உங்களுக்கே தெரியும் என்னடா பிசி பிளேயராக வந்துட்டு அடிக்க கூட மாட்டார் அப்படின்னு. அவரோட மூவ்மெண்ட்டு பாருங்கள், மூவ்மெண்ட்டை பார்த்துமா உங்களுக்கு தெரியல அவர் எப்படி அப்படி பிளேயர்னு. நம்ம கில்டில், ஓகேவா, B2H பரம்பரையில் இருக்கிற ஒரு பிசி பிளேயர் இவர், ஓகேவா. அவர் தான் என்னை வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டாரு. அவர் இன்வைட் பண்ணது எனக்கு தோணுது போச்சுடா இன்றைக்கி நம்மளை அடித்து வீடியோ போட்டுருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேம் பிளே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளேயர் ரொம்ப மாறி இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். என்னடா டிஆர் கேமரு இப்படி விளாட்ற அப்படின்னு சில பேர், சில நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ நீங்கள் இதில் விளாட்றதோட கேமில் ஒன் விசஸ் ஒன் போடும்போது அதை ஸ்பெக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் விளாட்ற ப்ரோ, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சரியாக வரல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன காரணம், நம்மளோட எடிட்டிங் தான், ஓகேவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் கேம் விளாடுவேன், நானே தான் தமிழில் எடிட் பண்ணுவேன், நானே தான் யூடியூப்பும் ரன் பண்ணுவேன். எடிட் பண்ணுறது எல்லாமே A to Z நானே தான். அதனால தான் நமக்கு வந்து இதில் பாருங்கள் தர்றோமா உள்ளே வந்ததும் தெரியாது, மேட்ச்சு முடிஞ்சதும் தெரியாது, அந்த அளவுக்கு மேட்ச் போணுச்சு. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா 6-7 போயாச்சு. இந்த 6-7 போகும்போது தான் எனக்கு ஒரு தோணு தோணுச்சு, என்னடா எல்லோரும் SRM பார்த்தீங்கன்னா எமோட் போட்டு அடிக்கிறாரு, எப்படா அடிக்கிறாரு அப்படின்னு தோணும். அப்புறம் பார்த்து நான் வந்து டக்குன்னு யோசித்தேன், ஒரு அடி அடிச்சுட்டு நானும் குளோபல் போடும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எமோட்டு போட்டது வெளியே வந்தார் சட்டார்னு விழுந்துச்சு, வேற லெவலா. ஓகே நண்பா, முடிஞ்ச உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இவர் ஃபீட்பேக் கொடுத்தாரு, அந்த ஃபீட்பேக்கை நான் லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன்.